நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உன் புண்ணியத்துல என் ஆசையெல்லாம் நிறைவேறணும். அதுக்கு நீதான் பக்க பலமா இருந்த அருள் புரியணும். தங்கம் இத வந்துட்டேனா? தங்கம் விநாயகப் பெருமானே, எங்க குடும்பம் நல்ல செல்வ செழிப்பா இருக்க நீதான் அருள் புரியணும். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்மா. விதை நெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. உன் கையால ஒருபடி நெல் எடுத்து இந்த கூடையில போடு. உன் கைராசி இந்த வருஷம் அமோகமா விளைஞ்சு நம்ம கஷ்டம் எல்லாம் தீரணும். உன் கல்யாணம் மேல சத்தமும் கேட்கணும். என்ன போங்கண்ண நல்லா நல்லா இந்த வருஷம் நல்லா விளையணும். போடு போடு. அப்ப நான் வரட்டா? தங்கம் இத வந்துட்டேன். இத பாத்தியா? என்னடா இது? சிப்பாய் மாதிரி துப்பாக்கியோட வந்து நிக்கிற. அதிஷ்டம், அது இஷ்டமா வரும்னு சொல்வாங்க. அதமா இது? என்ன சொல்ற? புதையல். புதையலா? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாதமா. இது நம்ம தாத்தா காலத்து துப்பாக்கி. இதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கு. இதுக்கு பேரு ரெட்டை குழல் துப்பாக்கி. அந்த காலத்துல வெள்ளக்கார பசங்களே விரட்டி விரட்டி கூர்வி மாதிரி சுட்டு தள்ளனார் நம்ம தாத்தா. அப்படியா? உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏனா நீ அப்ப பிறக்கவே இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அப்பா சொல்லிருக்காரே. வெள்ளக்கார பசங்க அவரை பல போட்டு தேடினாங்க. ஆனா இவரே நாள் எல்லாருக்கும் டேக்க கொடுத்து தப்பிச்சிட்டாரு. அப்பாவும் அவரை தேடினாரு. ஆனா அவரும் கிடைக்கல.
இந்த துப்பாக்கியும் கிடைக்கல இப்போ அவரோட பேர் வேலு என்கிட்ட கிடைச்சிருக்கு இத பாத்தியா தாத்தாவோட பேர் வீராசாமி வீரான் எழுதி இருக்கு பாரு அப்ப இது நம்ம பாரம்பரிய சொத்து இது கடச்ச நேரம் நல்ல நேரமா இந்த வருஷம் விளைச்சல் சும்மா அமோகமா இருக்க போகுது உனக்கு ஒரு அருமையான மாப்பிளை உன் மனசு போலவே கிடைக்க போறான் பாரு போங்கனே உனக்கு வேற வேலை இல்ல இனிமே தான்மா எனக்கு வேலை விடுங்கனே போய் சமையல் செய்யணும் வாங்க சாப்பிடலாம் அண்ணே பொம்பளைங்க மனசு உடைஞ்சு போறது சகஜம் தானே ஆம்பளைங்க வருத்தப்பட்டா எப்படி கொடுக்க வேண்டிய கடனுக்கு தானே எடுத்துட்டு போனாங்க அப்பா பட்ட கடனை என்னைக்கு இருந்தாலும் நாம தானே அடைக்கணும் போகட்டும் விடுண்ணே அண்ணே நாம உழைக்கிற ஜாதி உனக்கு பாரமா இல்லாம நானும் உழைக்கிறேன் आशपे ओय ரோட்ல வண்டி வர தெரியல ஓரமா போக வேண்டியதா நினைச்சுங்க வீட்ல கொஞ்சம் கஷ்டம் அத ரோட மறந்துட்டேன் ரோட்ல மறந்தவங்க வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர முடியாது தெரிஞ்சதா டேய் நீ வரத இல்ல ஆமாடா டேய் என்னடா இது கொழா குடுகுடுப்புக்காரன் சட்டை திருட்டு போய் கண்ணாடி தல கூட நரைச்சு போச்சு என்ன பண்ற வேலைய செய்யற என்னடா வேலை கண்ணு பார்த்தா கை செய்யும் அதான் நம்ம வேலை ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் கணக்கே இல்ல நாலு பெரிய மனுஷன் மாட்டினா லம்பு லம்பா அடிக்கலாம் அது என்ன லம்பு முதலில்லாத பிசினஸ் கொழுத்த லாபம் அது மட்டும் இல்லடா பட்டணத்துல வீட்டுக்கு வீடு அமுத சுரவி இருக்கு வேணுங்கற அளவுக்கு அள்ளி சாப்பிடலாம் தங்கிறதுக்கு வசதியா ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பெரிய மடம் கட்டி இருக்காங்க ரோடு பூராவும் காசு எறிஞ்சு கிடக்கு சாமர்த்தியம் இருந்தா வாரிட்டு வந்துடலாம் நானும் அதத்தான் செஞ்சேன் இப்ப பாரு நல்லா இருக்கேன் அத போய் செய்யடா கெட்டும் பட்டணம் போனு பெரியவங்க சொன்னாங்க அத செய் பொழச்சுக்கலாம் அண்ணே என்னமா இந்தாங்க ஓ அண்ணே போற இடம் புதுசு ஜாக்கிரதையா இருக்கணும் பேளா வேலைக்கு சாப்பிடணும் உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அங்க போயிட்டு உம்முன்னு இருக்காம நல்லா சிரிச்சிட்டு இருக்கணும் என்ன புரியதா இத வச்சிங்க அண்ணே பத்திரமா பரம்பரை பரம்பரையா கைமாறி வந்த காசு இது உங்களுக்கு பக்கத்துணையா இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே குடுமா இந்த ஏன் ரெண்டா உடைச்சிங்க அதனால என்ன ஆளுக்கு பதிய ஞாபகம் வச்சுக்குவோம் ஐயோ உன்ன மறந்துட்டேனே இதோ வர இந்தங்கனே தாத்தா துப்பாக்கி மாட்டிங்க ஐஸ் கபைஸ் மேங்கோ பார் சாக்கோ பார் கபைஸ் நைனா ஐஸ் அப்ரியா என்னைய கேட்டிங்க உன்னை தான் பா வேண்டாங்க அட சும்மா சாப்பிடு நைனா பரவால வேண்டாங்க அட கப் ஐஸ் துண்ணு நைனா சரி கொடுங்க ஐஸ் அப்ரியா மாட்டிச்சு இன்னைக்கு चपटिया दुटे दुट
எனங்க துட்டு துட்டா சும்மா தான குடுத்தீங்க வெயிலுக்கு சும்மாவா மூஞ்ச கீச்சிருவேன் எறா துட்டா எறானா ஐ சோமாரி 2 ரூபாய் ஐச தூனிட்டு எங்க வயித்துல அடிக்கான் பாக்குறியா எறா காச குத்துனா நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு வெளிய வந்து அடிக்கமா எறா காச தான வேணும் இது புடி குறா என்னடா அது வம்பா போச்சு எங்க மூச்சு போட்டு வச்சிருக்கான் குடியா சரியான காட்டம் காலங்காத்தல வந்துட்டான் ஐஸ் கப் ஐஸ் சாக்கோ பார் மேங்கோ பார் தம்பி தம்பி பாத்தா நல்ல பையனா இருக்க ஊருக்கு புதுசு போல இருக்கு ஆமாண்ணா வேலை தேடி வந்த வேலை தேடி வந்தியா பாவம் பட்னாப்பா தம்பி கையில பையில நிறைய வச்சிருக்கப்பா பாத்து நடந்துக்க இந்த வார தம்பி இங்க திருட்டு பசங்க நிறைய நடமாடுவானுங்க பாத்து நடந்துக்க வரதன் சொன்ன மாதிரியே ரோடெல்லாம் காசி எரிஞ்சு கிடக்கு தேங்கப்பா வரதன सत्यमा கிராமத்துக்கார மாதிரி இருக்க போழைச்சு போ சத்தியம் வேற சொல்லிட்ட கொடுங்க பணத்தை அட பாவி ஐயா ஐயா வந்து எனக்கு டவுன்ல பிச்சைக்காரங்க தொல்லை பெரும் தொல்லை ஐயா நீயே எனக்கு பிச்சை கொடுக்கறியா நான் பிச்சை கேக்கலங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்கீங்களா அட போங்க ஐயா கிராமத்துல இருந்து வேலை கிடைக்கல நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்தீங்க ஏயா நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துட்டா கிராமத்துல யாரு வியாபாரம் பாக்குறது யாரு உழுவுறது பேசாம போய் உழுங்க போங்க பட்டணத்துல இங்கேயே உழுகலாம்னு பாக்குறியா இங்க நாங்க உழுதுக்குறோம் நீங்க கிராமத்துல போய் உழுங்க அது இல்லங்க பட்டணத்துல ரோடெல்லாம் ஒரே அமுது சுரபியா இருக்குன்னு சொன்னாங்க ஒண்ணுத்தையும் காணோம் அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா அமுது சுரபியா உனக்கு தெரியுமா அது பாத்தியா அதான் அமுது சுரபி இதுவா எங்க பட்டணத்துல ரோட்ல ரெண்டு பக்கமும் படுக்கிறதுக்கு வசதியா கட்டி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க அது எங்கங்க வசதியாவா அதோ பாத்தியா இதோ பாத்தியா அதுதான் ஆட பாவி இப்படி என்ன ஏமாத்திட்டான் உன்னை யாரோ சரியா ஏமாத்தி இருக்காங்க இத வர தம்பி பட்டணத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ இங்க பசிமயக்கத்துல விழுந்துட்டேன்னு வெச்சுக்க உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படியே நீ எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிருச்சுனா உன் வேஷ்டியை உருவி உன் மேலயே போத்திட்டு தலையில 10 பைசாவுக்கு ஊதுபத்தியை பத்த வச்சிட்டு இது அநாதை பணங்க முடிஞ்சா ஆதரிங்கன்னு சொல்லுவாங்க பட்டணத்துல தூங்கும் போது கூட கால ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லேன்னா செத்து போயிட்டான்னு சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிடுவானுங்க இப்போ நான் என்ன பண்றது வாழ்க்கையில முன்னேறணும்னா பக் பாரோ ஆர் ஸ்டீல் அப்படினா என்னங்க அதாவது பிச்சை எடு கடன் வாங்கு இல்ல திருடு இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்னு செஞ்சு பாரு நீ வாழ்க்கையில முன்னேறிடுவே இத நான் சொல்லல வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனது நல்ல விஷயத்தை சொல்லிருக்கான் அவன போய் விரட்டிட்டீங்களையா வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்னா பிச்சை எடு கடன் வாங்கு இல்ல திருடு எதையாவது ஒன்னு செய் இதெல்லாம் திருடுனதுதான் உழைச்சு சம்பாதிக்கிற இது என்ன பொள்ளங்காயா வா சீக்கிரம் ஒண்ணுமே இல்லையே நல்ல ஆளை போட்டு அடிச்சிட்டீங்களே
ஏப்பா, பொட்டி உனதா, வெச்சிக்க. நீ வெளியூரா, வெளிநாடா? பாஷ தெரியாத மனுஷனை போட்டு இந்த பாடு படுத்திட்டீங்களே. சாரிப்பா, உன்னை தெரியாம அடிச்சிட்டாங்க, எல்லாம் கழிச்சு போங்க, போறியா? பெட்டியில் உள்ள பணம் மாறிச்சா, இல்ல பெட்டியே மாறிச்சா? மாதிரி ஒருத்த உன் பேர் என்ன? உன் பேரை கேட்ட பேலு. இப்போ தொழிலுக்கு துணையா இருக்கிறது இந்த ரெட்டை குழல் துப்பாக்கி. அப்பக்கார கிழவிய ஏமாத்துறதுக்கு ஒரு அண்டங்காக்கா, அந்த அண்டங்காக்காவை ஏமாத்துறதுக்கு ஒரு குள்ள நரி. திருடங்கிட்டே திருடுறதா உன் தொழில? பூட்ட தருக்கிறதுல நீ கில்லாடியா இருக்கலாம், ஆனா திருடனுக்கு கண்ணு பின்னாடியும் இருக்கணும். அதை விட முக்கியம் தப்பிக்கிற சாமர்த்தியம். அதுல நீ ரொம்ப வீக். ஜனங்க உன்னை உதச்சப்ப என் மனசாட்சி என்ன உதச்சது, பார்க்க பாவமா இருந்தது. அதான் பங்கு கொடுக்க வந்திய. உண்மையிலேயே உனக்கு இறக்க மனசுடா. நிச்சயம் ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது. சமபலம் உள்ள நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். யார் இந்த பொண்ணு? அதுவா என்னுடைய நம்பிக்கையான வலதுகை, நீ என்னுடைய இடதுகை. பட்டணத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆளை பார்த்தாதான் டிப்டாப்பா இருப்பாங்க. அத்தனை பேரும் திருட்டு பயலுக. முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. கொண்டு வரலையே. ஏய் வச்சுக்க, பெரிய கோட்டு. என்னப்பா பர்சுங்கிறீங்க, விளையாடுறீங்களா? என்ன கையா
ஏது பர்சு உங்கட்ட இல்லல அப்ப எங்க இருந்து எடுத்துட்டா கை வைக்காத சிக் நான் எடுத்து தரேன் இன்னும் புரியல இதுதான் இதுவா இதுதான் என் பர்ஸ் இதான் உன் பர்சா அது ஒண்ணுமே இல்ல இத போய் பர்ஸ்ங்கற அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இங்க பாத்தியா ஹே நீ பயங்கரமான கில்லாடிப்பா ஏய் நீ இந்த கிராமத்துல குடிமை வச்சிட்டு வந்தில்ல அமுதசுரபி ஆமா நீ என்ன தெரியல நான்தான்ப்பா மும்மணி சொல்லி கொடுத்தனே என்னது பிச்சை எடு கடன் வாங்கு இல்லேனா திருடுன்னு சொல்லி கொடுத்தனே ஆமா 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 வாங்க 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 அது என்ன நீங்க சொன்ன அந்த மும்மணியை வச்சு தான் இப்ப தொழிலே நடத்துறேன் பரவாயில்லப்பா நீ நல்ல பெரிய ஆள் ஆயிட்ட நான் பாரு இந்த பிளேடு இந்த பர்ஸ் அடிக்கற வச்சிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கேன் அடிக்கடி போலீஸ்ல வேற புடிச்சிட்டு போயிடுறானுங்க இவர் யாரு நண்பர் அப்படியே எல்லாம் நம்ம இந்த வேலு நம்ம இங்க வேட்டையாட வந்திருக்கோம் புரியல வைர வேட்டை இங்க ஆடப்றாளே பொண்ணு அவன் கழுத்துல இருக்கிற நகையோட நம்ம கையை சேர்ந்து விளையாடணும் என் கை விளையாடும் ஆனா பொம்பளை பார்த்தா மறந்துடுவேன் நீ தான் சரியான ஆள்ரா புரியதா நம்ம ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துக்குவோம் போ 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 Thank you.
கூச்சல் போட்டீங்க தீத்துருவேன் ஜாக்கிரதை டேய் திரும்பி பார்க்காத ஒரு போலீஸ் ஒரு நாள் தான் ஏமாத்த முடியும் போலீஸ் டிபார்ட்மென்ட்ட ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு தான் போடு உன் நகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிங்க ஏய் திரும்பி பார்க்காத கை நடுங்குது சுட்டுடுவேன் என்ன இப்படி சந்தேகமா பாக்குறீங்க பயப்படாதீங்க நான் போலீஸ்காரன் தான் மார்வேஷத்துல வந்திருக்கேன் அந்த பழக்குடியேடு இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கிங்க. ஏய் தொடாத. போ. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்து உங்க நகை எல்லாம் திருப்பி கொண்டு வந்துறேன். சார் வேண்டாம். என்னம்மா? வேண்டாம் சார். அவ்ளோ தங்க நகை இல்ல. பித்தளை. இவ்ளோதான். நல்லா ஏமாந்துட்டோம். எல்லாம் பித்தளை நகை. பேரிச்சம்பழம் கூட கிடைக்காது. கொட்டு கொட்டு கொட்டு. இல்ல அதுக்குள்ள என்ன அவசரம்? பொறுக்கிக்க. ஹ? என்ன சாராய கடை சர்பத்து கிளாஸ்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஐயோ சீடிங் பாட்டில் ரப்பர் எனக்கு தான் இது எனக்கு தான் ஐயோ எனக்கு தான் ஐயோ இதெல்லாம் நாங்க உபயோகப்படுத்துறது உங்களுக்கு வேணும்னா வேற ஒண்ணு வாங்கி தரேன் இத கீழ போட்டா பசங்க பலூன் நினைச்சு ஊதி விளையாடுவாங்க வாட்ச் வாட்ச் என்ன லெட்டர் ஆறுயிர் தங்கைக்கு உன் அன்பு அண்ணன் எழுதியது நான் நினைத்தபடி உனக்கு வைக்கிறேன் உனக்கு நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் என் இதய துடிப்பு உனக்காகவே பெரிய லெட்டர் ஏய் அந்த லெட்டரை ஏன் கிழிக்கிற அண்ணன் தங்கச்சிக்கு எழுந்ததுல அந்த லெட்டரை அந்த வாட்சோட அந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிட லெட்டரை போஸ்ட் பண்ணிடுறேன் வாட்சை இங்க பாஸ் பண்ணிடுறேன் அடிக்கடி டைம் பாக்க உதவும் நீ பண்ண மாட்டேன் நானே பண்ணிக்கிறேன் என்ன கவலைப்படுற ரிஸ்ட் வாட்ச் போச்சுன்னு கவலைப்படுறியா கவலைப்படாத உனக்கு டேபிள் கிளாக் வாங்கி தர்றேன் எங்க அம்மாவுக்கு வால் கிளாக் வயசுக்கு தகுந்தபடிதானே வாங்கி தர முடியும் பஸ் அந்த நேர் ரோட்ல மடக்கலாமா இல்ல இந்த வளைவுல மடக்கலாமா நேர் ரோட நமக்கு சரிப்பட்டு வராது வளைவு தான் சரியான இடம் பஸ் நம்பர் என்ன டிஎம்பி 2020 என்ன மினிஸ்டர் வண்டியா பஸ் நம்பர் பா நல்லா தெரியுமா இந்த ரூட்ல தான வருது உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா அவங்க தலைய எழுத்து நம்ம கிட்ட நகை எல்லாம் பறி கொடுக்கணும்னு ஏய் ஆரன் சத்தம் கேக்குது ஆரன் சத்தம் கேக்குது மாமனார் இருக்காரு அவர்கிட்ட கொள்ள அடிச்சுறோம் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பா போலீஸ் வாங்க ஓடு 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 ஓ நீங்க அவங்கடா வா 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 புரிய புரிய யாரை புரிய
கான் சம்பி ஏன் ஓடுறா? இங்க வேலை வேணான்னு போறாரா? பஸ் வந்துருச்சு. ஹாய் பஸ் நிறுத்து. வண்டி நிறுத்து. ஏய் ஏய் யாராவது சத்தம் போட்டீங்க வாயிலே சுடுவேன். உயிர் மேல ஆசை உள்ளவங்க உள்ள பொருளை வெளியேடுங்க, இல்ல டிஷும் டிஷும். எல்லாரும் க்ளோஸ். அப்புறம் நாளை காலையில உங்க போட்டோ போனமா பேப்பர்ல வரும். கரெக்ட். ஐயோ தங்களை அறுக்காதீங்க, நான் குடுறேன். இந்த புடி இவர் மூக்குல காதுல கண்ணுல எதுவுமே இல்ல. அனாத பிள்ளையா? இல்ல, எங்க அண்ணன் இருக்காரு. பெரிய அண்ணன். இடுப்புல என்ன இருக்கு? தாவணி. அத நான் கட்டிக்கிறதுக்கா? பையில என்ன இருக்கு? ஏய் எடு கொண்டா. அட பாவி. கிளவி. ஏய் கம்முன்னு உட்கார்ந்துட்டு அட பாவின்னு வேற சொல்றியா? கழுத்துல இருக்க தாலிய கலட்டு. ஐயோ கட்டின புருஷன் கல்லாட்டம் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. தாலிய கேக்குறியே, நல்லா இருப்பியா? ஓஹோ புருஷன் உயிரோட இருக்கறனால தாலிய கலட்ட மாட்டேங்கற. அவன டும்முன் ஒரே போல போட்டுறான். தாலிய கலட்டு. நானே கட்டி குத்துறேன். தப்படி அவன் என்ன வேலை பாக்குறான்? புருஷன் டிரைவர் வேலை. இப்ப வா. இப்ப இல்ல, ரிட்டையர். சின்னதுல ஸ்டேரிங்க பிடிச்சு ஓட்டினார்னா எப்படி ஓட்டுவாரு தெரியுமா? அப்படி ஓட்டுவாரு. அதுல மயங்கின ஆளு தான நீ? இவ்வளவு நேரம் என்ன செய்யறான்? போனவன் என்னனா? நீ போலீஸ் வரதான்னு பாத்துக்க, நான் அவனை பாத்துட்டு வரேன். துப்பாக்கிய மடக்கியா? எங்க ஊர்லயே நான் தான் பெரிய ரவுடி. இது வரைக்கும் எட்டு பேருக்கு வெட்டு விழுந்திருக்கு. ஏதோ போனா போதுன்னு செய்யற தொழில கண்டுக்காம இருந்தா எங்கிட்டே ஆட்டம் காட்டுறீங்களா? இன்னொரு கொலைக்கார வந்துட்டா எல்லாரும் படுத்துங்க, படுத்துங்க. ஏய் அடுத்த தடவை நீங்க எந்த பஸ்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஒழுங்கா மரியாதையா நல்ல பொருளை கொண்டு வாங்க. எந்த அந்த சாமிய காணா? ஓ சாமி, அடுத்த தடவை வரும்போது முருகனை கூட்டுவாங்க. என்ன மகனையா? கடவுள் முருகனையா? கருமாரி காப்பாத்திட்டா. பெரிய முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்திருக்கான். லைலா மஜ்னு மூதேவிங்க. ஏய் நீ ஏன் இங்க நிக்கிற? பாற தனியா இருக்குல்ல, அங்க போய் நில்லு. போ. என்ன தொங்குது கொண்டா? பங்குன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். கேபி சுந்தராம்பாள் பாடிக்கிட்டு இருக்கும் போது அடிச்சதா? விபூதி போய் மாதிரி இருக்கு. உள்ள விட்டு பாக்குறேன். குளுக்குனா வருது, கொட்டி பாப்போம். திருப்பதி உண்டியல் மாதிரியே இருக்கு. பவுனு பவுனு உரைச்சு பாப்போம். பித்தளை பேரிச்சம்பளம் வாங்கிட்டு இருக்கும். உனக்கு எதுக்கு? விட. ஹலோ, எங்க போற? கொஞ்சம் இதோ வந்து சீக்கிரமா. தங்கம் நான் தாமா வந்தேன். வேலு அண்ணே. அண்ணே ஏன் அழுற? ஏய் தங்கம், தங்கம் ஏன் அழுற? ஏன் அழுற? பட்டணத்தை பார்க்க பல பேர் போனாங்க. பாட்டி என்னையும் கூட்டிட்டு போச்சு. பழையில பஸ் மடக்கி கொள்ளை அடிச்சுட்டாங்க திருட்டு பசங்க. இது பாருமா, அழக்கூடாது. நல்ல பொண்ணுல அழக்கூடாது. அண்ணே நீங்க ஆபகாரத்தமா குடுத்தியே பாதி அம்மன் காசு, அதுவும் திருடு போயிடுச்சு. இதோ பாத்தியா அண்ணே, இது இது ஒரு திருட மார்வாடி கடையில அடகு வைக்க வந்தான். அவனை புடிச்சு உதச்சு பிடிட்டு வந்த. உங்களுக்கு பிடிச்ச கோழிக்கறி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் உண்ணாவிரதமா? சாப்பிடுற வரைக்குமா இல்ல சாகுற வரைக்குமா? வேலு வர வரைக்கும். என்னப்பா வேலு, என்ன விட்டுட்டு எங்க போன?
என்ன நம்பி கிராமத்துல ஒரு ஜீவன் இருக்கு, அத பாக்க போனேன். யார் அந்த ஜீவன்? என் தங்கச்சி. என்னப்பா இது என்கிட்ட சொல்லவே இல்ல? அது சரி, இனிமே நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு தேடாத இடமே இல்ல. இனிமே என்னை விட்டு நீ பிரிய கூடாது. சரி, அத விடு. நான் ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். நீ மட்டும் ஒத்துழைச்சனா அத வெற்றிகரமா முடிச்சிடலாம். என்ன விஷயம்? பெரிய கடை வீதியில ஒரு வைரக்கடை இருக்கு. அவனுடைய சாவி எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு அழகான பொண்ணு கிட்ட இருக்கு. நீ அவளை காதலிப்பியோ என்ன செய்வே எனக்கு தெரியாது. சாவி என் கையில வரணும். அவ்வளவுதானே பெட்டு? இடியட். ஐயோ, சாரி சாரி சாரி. சரி மேடம், ஆவது சூடமாவது. முன்ன பின்ன கார் ஓட்டி இருக்கீங்களா மிஸ்டர்? அவனுக்கு முன்னாடி ஓட்ட தான் தெரியும், பின்னாடி ஓட்ட நீங்க தான் கத்து தரணும். ஏய் மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? அவன் அப்படி தான் ஏதாவது ஏட குடமா பேசிட்டே இருப்பா. நீங்க கொஞ்சம் நான் அம்மா இல்ல. அடையாளம் தெரியலையே. நமக்குள்ள சுமூகமா பேசி முடிவு பண்ணிக்குவோம். சுமூகமா பேசுவோமா? டேய் செக் புக் எடு. இந்தா செக் புக். எவ்வளவு டேமேஜ் இருக்கோ அதுக்கு நீங்க எழுதிக்கோங்க செக். மணில என்ன எழுதிருக்கு சரியா தெரியல. அம்மா இந்த தள்ளு சொல்ற. ஒரு இடிக்கு லட்ச ரூபாயா? ரொம்ப காஸ்ட்லியான பொம்பளை போல இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, தயார் பண்ணிடுவோம். ஆமா, அவங்க யாரு? வழக்கமா ஒருத்தர் உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ணிட்டு போவாரு, அவர் எனக்கு மேல, இவங்க அவருக்கு மேல. அப்படியா? என்ன விஷயமா வந்திருக்காங்க? எல்லாம் மாமூலான விஷயம்தான். வெட்ட வேண்டியதை வெட்டிட்டீங்கன்னா கண்டுக்காம போயிடுவாங்க. உள்ள வந்துட்டாங்கல்ல, சும்மா விட முடியுமா? எவ்வளவு பெருசுல உன்னை வெட்டிட்டீங்கன்னா ஆளுக்கு 50-50 எடுத்துக்கிட்டு கமுக்கமா போயிடுவாங்க. ஓ, ஒண்ணு இல்ல, ரெண்டாவே தரேன். நல்லா சாப்பிடு. நாங்க எதையுமே ஒரு தடவை கொடுத்தா திரும்பி வாங்குறது இல்ல.
உண்மையிலேயே நீங்க ஒரு ஜென்டில்மேன் தான். உங்கள மாதிரி தான் பல பேர் அந்த வைரக்கடை சாவி என்கிட்ட இருக்குன்னு காரை இடிச்சிடுறாங்க. கடைசில ஏமாந்துறாங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். அந்த வைரக்கடை சாவி என்கிட்ட இல்ல. அது எங்க வீட்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட இருக்கு. நாங்க என்ன சாவிக்காக அவங்கள இடிச்சோம்? ஏதோ தெரியாதரமா இடிச்சோம். சாவி உங்ககிட்ட இருந்தா என்ன? அந்த பொண்ணு கிட்ட இருந்தா என்ன? இங்க ஏகப்பட்ட சாவி இருக்கு பொட்டிக்குள்ள. ஆமா, உங்களை வீட்ல வந்து பாக்குறதா எப்படி பாக்குறது? ஓ எஸ், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அப்படியா? சிங்கிளா வரலாமா டபுளா வரலாமா? அது உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணே, வரதா இருந்தா கரெக்ட்டா 9 மணிக்கு எல்லாம் வந்துறணும். அதுக்கு அப்புறம் வந்தா நான் வீட்ல இருக்க மாட்டேன். ரொம்ப பிஸி போல இருக்கு. ஓகே, பை. நான் பை இல்ல. ரொம்ப பணக்கார வர்க்கம் போல இருக்கு. கையாட்டும் போது கூட டாடா பிரில்லா தான் சொல்றாங்க. அப்ப 9 மணிக்கு போலாமா? ஆடப்பப்ப நீ வேற. 9 மணிக்கு போனா இந்தம்மா இருக்கும். கொஞ்சம் லேட்டா போனா இந்தம்மா வெளிய போய்டும். சாவியோட இருக்கிற அந்த பொண்ணு இருக்கும். சாவிக்கு சாவியாச்சு, நகைக்கு நகையாச்சு. எப்படி? ஏஸ், உள்ள வாங்க. உங்க வலது பக்கமா வாங்க. இப்ப உங்க இடது பக்கமா வாங்க. நேரா வாங்க. கதவை திறங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க எங்கேயே இருக்கலாம். வசாது பிஸ்தா பருப்பு ஆவோ தும் அச்சா பகோத் அச்சா சிரிப்பே நாம் வசாது பிஸ்தா பருப்பே தும் அச்சா பகோத் அச்சா சிரிப்பே புத்தம் புதுசா வித்தைகள் நூறு மொத்தம் தெரிஞ்ச வண்டி நான் அடிச்சா மத்தாளம் அதிரும் புத்தாளம் அந்த வித்தையிலே வல்லவன் நானே நான் அடிச்சு கிழிச்ச டேப்பு ஆயிருந்தானே अच्छा बहुत अच्छा सिरिपे अच्छा बहुत अच्छा सिरिपे
போட்டா கத கதப்பு போகும் மத மதப்பு பாட்டுல தொடர்ந்து கலாம் சும்மா சண்டை போடாத தடிய கொடுத்தா கத்துவிய மேல கை வைக்கிற போப்பா ஜாகிரத சொன்ன கேட்க மாட்டேனே யார் அவன் கண்ணுக்குட்டி மாடி போட்டுருச்சு அம்மான் கட்டு பத்தியா வீட்டுல மாடு கத்துது வருது ஒரு பையன் அசைக்க முடியாது நல்லா அடிச்சு விட்டே நீ கவலைப்படாத போலீஸ் சீக்கிரம்
காளி போலீஸ் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க இனிமே நாம தப்பிக்க மாட்டோம் ஓடு நம்மள யாராவது ஒருத்தர் அந்த மதத்திற்கத்துல கொள்ளை அடிச்ச பொருளோட குதி தப்பிச்சிடணும் போலீஸ்ல யார் மாட்டிக்கிட்டாலும் நீ பாத்து ஓடு ஜெயில இருந்து திரும்ப வந்தா அப்புறம் கொள்ளை அடிச்ச பொருளை கொண்டு பறிக்கணும் என்ன தல இந்த இது இந்த அடையாளை கசி என் தங்கச்சி கிட்ட கொடுக்குற நான் எங்கன்னு கேட்டா முதலாளியோட வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிடு என் தங்கச்சியை பத்திரமா உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது இனிமே இந்த திசைக்கே வராத போ பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க அதே ஊர்ல அரசியல் செல்வாக்குள்ள புது பணக்காரன் இருக்கிறான் அவன் செய்யாத அநியாயமே இல்லைங்க ஊர்ல உள்ள பொண்ணுகளை எல்லாம் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை செஞ்சு போட்டுருவான் அவனுடைய ஆளுங்க தானுங்க இவனுங்க அப்படியா
Okay.
ஊர்வலம் போறதுக்கு எல்லாரும் லாரி ரெடியா இருக்காங்க வாங்க சீக்கிரம் தலைவரின் பிறந்த நாள் விழா அயோக்கிய திருட்டு பயல்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் தலைவனுக்கு பிறந்த நாளா யாண்டா தலைவன் யாதாண்டா தலைவன் இவனுக்கு மாலை மரியாதை கோஷம் போடுங்க மாலை சொல்லுங்க என்ன அப்படி பாக்குற நீ அவன் கையாளா மறுபடியும் பார்த்த ஓ முகத்திலையும் சாணி அடிப்பண்ணா டேய் நான் அவன் ஆள் இல்ல ஆமா உனக்கே அவன் மேல இவ்வளவு ஆத்திரம் கோபம்தான் பெரிய கொள்ளக்காரன் கொலகாரன் எப்படியோ கோட்டை நம்பி உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்துட்டான் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் இல்ல கல்யாணம் ஆயிருந்தா குழந்தைக இருந்திருக்குமே கல்யாணமே ஆகலங்கிற பெண் குழந்தையா இருந்தா அவளை படிக்க வைக்காத அப்படியே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் நினைச்சா கூட இந்த படுபாவிங்க கிட்ட சிபாரிசுக்கு அனுப்பாது ஏன்னா அவ பொண்ணா திரும்பி வரமாட்டா பொணமாத்தான் திரும்பி வருவா ஏன் பொண்ணு அப்படித்தான் திரும்பி வந்தா ஏன் பொண்ணு அப்படித்தான் திரும்பி வந்தா இவன் லவ் தலைவன் எப்படியோ ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி தலைவன் ஆயிட்டான் இவனுக்கு ஒரு போஸ்டர் இவனுக்கு ஒரு மாலை தலைவனை கிடையாது கிடையவே கிடையாது தலைவருக்கு மாலை போடுபவர்கள் மேடைக்கு வரவும் மாலை போடுறதுக்கு அனுமதி சீட்டு இருக்கா அதோ அங்க ஒருத்தர் டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்காரு அங்க போய் சீட்டு வாங்கிட்டு வா மாலைக்குள்ள குண்டு குண்டு இல்லையே எதுக்கு சோதனை போடுறேன்னா இப்படித்தான் ஒருத்தன் மாலைக்குள்ள பட்டாக்கத்தை வச்சு தொகுதி தலைவருக்கு மாலையை போட்டான் மாலையை முன்னால எடுத்தான் கழுத்து தன்னாலே வந்துருச்சு டேய் எடுறா டேய் எடுடாவா என்ன யாரும் நினைச்ச டேய் நான் சொல்றேன் வேலு தண்டனை முடிஞ்சு வந்தியா இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா எனக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஆரம்பம் ஆயிருச்சு மாலை முன்னால பலி பின்னால உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் பணமாலையா போடக்கூடாதா காளி வேலு சௌக்கியமா எப்படி இருக்க எப்படி இருக்க
உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சவனாச்சே மைக்ல நாலு வார்த்தை பேசிட்டு வரேன் வேணா இந்த மைக்ல வேணா பிஏ கிட்ட அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்ல வந்து பேசு மீந்தி எல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் மட்டும் தான் தேதி டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அப்படி தானா அரசியல் சிலருக்கு தொண்டு உனக்கு தொழில சத்தப்பட்டு பேசாத வணக்கம் ரசிகர்களின் தொல்லை கை எடுத்துருப்பா எல்லாரும் பாக்குறாங்க ஓட்டு கேளியா ஒட்டி கேக்காத போ ஊட்டியில குதிரை வண்டிக்காரன் போட்ட மாதிரி ஒரு கோட்டு என்னுடைய பழைய நண்பர் நல்லவர் நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் இவை கார்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்துரு இன்ஸ்பெக்டர் ஐயாவ ஐயா வண்டிக்கு பக்கத்துல நிக்க சொல்லுங்க இவர் பன்றி சொல்லிட்டு வந்துருவாரு நன்றி சொல்லிட்டு வந்துருவாரு இந்தாப்பா வண்டிகிட்டே ஏறு ஐயா மீட்டிங் முடிச்சு வந்துருவார் ஊர்காருக்கு பழக்க தோஷம் இது டீ தான் பெரியோர்களே தாய்மார்களே ராம நவமியை ராமரா கொண்டாடினார் மக்கள் கொண்டாடினார் கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ணரா கொண்டாடினார் மக்கள் கொண்டாடினார் அதே போல நமது தலைவருடைய பிறந்தநாள் என்ற ஜெயந்தி என்ற நவமியை தலைவரே கொண்டாடுகிறார் இப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட விஷயம் அப்பேற்பட்ட நன்றியை சொல்லுவார் கொஞ்சம் ரிப்பேராக நன்றி கூறுவதற்கு முன்னால் பெரியவர்களே தாய்மார்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வயதுக்கு ஒன்று என்ற விதத்தில் 30 லட்சத்தை என்னிடம் நிதியாக அளித்துள்ளீர்கள் இந்த 30 லட்சத்தையும் அமுத்த போகிறோம் அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம் எப்படி சந்தர்ப்பவசத்தால் குற்றம் செய்து சிறைக்கு சென்று மனம் திருந்தி வெளியே வந்திருக்கும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு நிதியாக அளிக்க போகிறேன் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏங்க அழுகுறீங்க 30 லட்சம் உங்க அப்பா விட்டு சொத்தாயா காலையில கொடுக்கறோம் ராத்திரியில அமுத்திடுவோம் ஆகவே என் பேச்சை முடிக்கொள்கிறேன் வணக்கம் நாங்கள் எதையும் எடுக்கவில்லை எங்க சார் ஐயாவை காலைல மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாங்கல போப்பா யாரியா நீ உனக்கு என்ன வேணும் கேட்டதுற வேலு நம்மள தேடி வீட்டுக்கே வந்துட்டான் ஒரு காலத்துல செவரகிரி குதிச்சு வாழ்ந்தவங்க தான மறந்துட்டியா சரி சரி பழசெல்லாம் எதுக்கு கிளப்புற காளியங்க ஐயாவா ஐயா அர்ஜென்டா அர்ஜென்டா போயிருக்காரு அடுத்த மாசம் தான் வருவாரு இங்க அடிச்ச கொள்ள பத்தாதா இது அரசியல் விஷயம்ப்பா அத தாண்டா கேக்குறேன் நாகரிகமா பக்கா திருடம் பதவிய புடிச்சுக்கிட்டான் பிக் பாக்கெட் நீ பிஏ ஆயிட்டேன் என்ன நீ எதிர்கட்சிக்கார மாதிரி பேசுற நாமெல்லாம் ஒரே கட்சிங்கிறத மறந்துட்டியா தங்கி இருக்கிற இடத்த சொல்லி அனுப்பு தலைவர் வந்த உடனே சொல்றேன் ஏன் இந்த இடம் நல்லா தானே இருக்கு இங்கேதான் தங்க போறேன் ஐயோ நானே இப்ப வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கேன் வழக்கமா நாம பூட்டை உடைச்சுதான் பழக்கம் இப்ப நாம ரெண்டு பேரும் பூட்டிக்கிட்டு போவோம் மேல போய் பாப்பேன் அவன் அங்க இருந்தான் நீ இங்க இருக்க மாட்டேன் ஏதோ வசதியா பொழப்பு நடந்துகிட்டு இருக்கு அதையும் கெடுத்துடுவா போல இருக்க ஏய் பழைய விடு எங்க போற மேல போறேன் அது என்னோட அற இது என்னோட அற புள்ளையாரப்பா இங்க இருக்கியா வேடுகுண்டல வாடா அவன் வராடா துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி ஐயையோ இது வேணாம்பா எல்லோரும் இன்புட்டு இருப்பதே அல்லாமல் யாமொன்று மறியேன் பராபரமே இவ்வளவுதான் எனக்கு தெரியும் கற்பூர செலவு ஜாஸ்தி எடுப்பது வண்டி அண்ட வந்து பார்த்த உன்னை காணல என்னடா உன விட்டுட்டு வந்துட்டுமேனு ரொம்ப கவலைப்பட்டேன் என்ன அப்படி பாக்குற இதெல்லாம் பாதுகாப்புக்கு தேவைப்படுது இல்ல அதனால ராத்திரி கோவமா வந்திருக்கிற உன்னை நான் வரவேற்கணும் நீதான் என்னுடைய வழிகாட்டின்னு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்தணும் நாம ரெண்டு பேரும் ரெட்டை கோவல் துப்பாக்கி அப்படின்னு பெருமையா பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா
நீ இருந்து வந்திருக்கிற இடமோ வேற நான் இப்ப இருக்கிற இடமோ வேற அயோக்கியர்களுடைய புகலிடம் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் என்ன உள்ள விட வேணான்னு சொன்னியா ஆமா நீ அர்ஜென்ட்டா அர்ஜென்டினா போயிருக்கறதும் உன் கூஜா சொன்னானே அதுக்கு என்ன அர்த்தம் அட நீ வேற நாட்டு நடப்பு தெரியாம பேசுற அரசியல்வாதி மட்டும் இல்ல அவன் அண்டி இருக்கிறவன கூட போய் தான் தாய்மொழி கிராமத்துக்கு போனியா இல்லையா இல்ல என் தங்கச்சிய பார்க்கல இருந்த பிஸியில நான் மறந்து போயிட்டேன் பா ஏய் அடையாள பொருளை கொடுத்தம்ச்சனே இதாவது ஞாபகம் இருக்கா இதோட கொடுத்தனே ஒரு ரெட்ட குழல் துப்பாக்கி அதுங்க நீ என்ன வண்டில தள்ளி விட்டல அப்ப தவறி போச்சு போய் நீ என் கிராமத்துக்கு போயிருக்க என் தங்கச்சிய பாத்திருக்க இத காட்டி என் நண்பன்னு சொல்லி அவள கற்பழிச்சிருக்க இதெல்லாம் இல்லன்னு நீ போய் சொல்லி தப்பிக்க முடியாதரா நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சாட்சி இருக்க இப்ப என்ன சொல்ற டேய் குழந்தை கிட்ட பூச்சாண்டி காட்டு குழந்தைய காட்டி என்கிட்ட பூச்சாண்டி காட்டாத எவங்கிட்டயோ கெட்டு போன ஓன் தங்கச்சியை ஏன் தலையில கட்டுறதுக்காக இது ஒரு புது சதியா எந்த குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்த இந்த Ah!
மறைஞ்சிருக்கணும். நீங்க போய் தேடுங்க. அடிபட்ட காயத்தோட ஒருத்த குழந்தைய தூக்கிட்டு வந்தானா? அப்படி யாரும் இங்க வரலீங்கள? உள்ள யாரோ படுத்திருக்காங்களா? என் மவ குடி குடிச்சிருக்காங்க. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம் வாயா. ஐயா, என் மவ குடி குடிச்சிட்டு 10 நாளா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்படியா? பொம்பளை இந்தாமா, யாராவது ஒருத்த குழந்தையோட இந்த பக்கம் வந்தானா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க கிட்ட சொல்லிடு. நீ வாயா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாப்பா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன்னை பார்த்த உடனே உனக்கு உதவணும் போல தோணுச்சு, அதான் உதவுன. இத பாரு, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்க கண்ணில் படாம எப்படியாவது தப்பிச்சு போயிடு. இதா புறப்படு, சீக்கிரம் போங்க. நான் திருடன் தான், கொள்ளக்காரன் தான். 1.25 லட்சம் வாக்காளர் மனதை திருடி இருக்கேன், கொள்ளடிச்சிருக்கேன். என் வளர்ச்சி எதிரிகளால தாங்க முடியல. வைத்தறிச்சல், வெல்ல முடியாதவனை கொல்ல முடியுமான்னு பாக்குறாங்க. நானும் நினைச்சா ஒரு பெரிய படைய சேர்க்கலாம். அப்புறம் அவங்க போலீஸ், உங்க ட்ரெஸ், உங்க மீச, லத்தி, துப்பாக்கி, இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு? நீங்க என்னடான்னு அவனை எல்லா வரைக்கும் போய் பத்திரமா விட்டுட்டு திருடன்னு எழுதியிருக்கான்னு சொல்றீங்க. அத தாசிட்டு எடுத்துட்டு போய் எங்களை அழிக்க சொல்றீங்களா? என்ன சார் நீங்க, முகம் பூரா மீச வளர்ந்துருக்க தவிர மேல ஒன்னும் வளரல. அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. அவனை புடிச்சு கொடுத்தா சன்மானம் 50, 1 லட்சம்னு விடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த போஸ்ட் ஓட்டுறது, இந்த ஏணி எடுத்துட்டு போறது, பசை காய்ச்சறது, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பசை காய்ச்சறீங்களா? இல்ல சார், புடிச்சிடறோம். புடிச்சா மட்டும் போதாது சார், அவன் மேல செக்ஷன் மேல செக்ஷன் போட்டு அவன் ஆயுசு பூரா உள்ள இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஆயுசு பூரா வெளியே நிம்மதியா இருக்க முடியும். யாரோ வண்டியை குறுக்க நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் இறங்கி வாங்க, ஓரமா தள்ளி வைப்போம். பாக்குறதுக்கு நான் கூலிக்கார மாதிரி இருக்கேன், நீ ஓனர் மாதிரி இருக்க. சும்மா இருங்க, இந்த கூலை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மாரியம்மன் கோயில கூழ் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, ராத்திரியோட ராத்திரி அடிச்சுட்டு வந்துட்டேன். இது ஓட்டுறதுக்கு 4 பேர் கூட்டு வந்திருக்கிறதானே? கூட்டு வரலாம். போஸ்டர் திருடிட்டானுன்னா இந்த காலத்துல யாருங்க நம்புறது? உங்க எதிரி வேலுவை பிடிக்கிறதுக்காக அடிச்ச போஸ்டர் முத முதல்ல உங்க கையால ஒட்டுங்க. சரி சரி, போஸ்டர் எடு. மாற்றான் பாருங்க. இடியா பாசிய இந்தாங்க, மூலையில பார்த்து ஒட்டுங்க. என்னங்க போஸ்டர்ல படம் உங்க மாதிரியே இருக்கு, டபுள் ஆக்ஷன். படத்துல நல்லா இல்ல? உஷார் உஷார் உஷார், திருடன் ஜாக்கிரதை. படத்தில் இருக்கும் இந்த பக்கா திருடனை பிடித்து கொடுப்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. என்ன இது? அவனை பத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டலான்னு பார்த்தா நம்ம போட்டோ போட்டிருக்கு, நம்மளை பத்தி எழுதிருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமா? போஸ்டரை மாத்திட்டான், எல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். சரி, முதல்ல இந்த போஸ்டர் கிழிப்போம். எங்கெங்க ஒட்டிருக்க எல்லா இடத்துலயும் கிழிப்போம். இனி கிழிக்கிற வேலையா? எல்லாரும் எங்கெங்க கிழிக்கணுமோ. என்னையா அது அதிசயமா இருக்கு, நம்ம தலைவர் எப்ப திருடனா மாறினாரு? அவன் ஏற்கனவே திருடனா இருந்தவன் தான், அவனை போய் உங்க தலைவனா தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அதுதான் அதிசயம்.
ஹலோ நான்தா யார் பேசுற பேர் யாரு உன் பழைய பங்காளி வேலு போஸ்டர் விஷயம் ஊர்லயே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குல்ல இதை விட உனக்கு பெரிய விளம்பரம் யாரும் கொடுக்க முடியாது போன் உனக்கு தான் என்ன நண்பா உன் சத்தத்தையே காணோம் ஹலோ மொத்தமா பேசு அப்புறம் நான் பதில் சொல்றேன் அடிங்க ஏ ஜால்ரா போன் அவங்க கிட்ட கொடு தலைவா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான் எனக்கு அம்மாவே இல்ல இந்த நேரத்துல என்கிட்ட கொடுத்துட்டீங்களே ஏய் அடுத்தவன மாட்டி விடுறதே உனக்கு பழக்கமா போச்சுல உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள என் கணக்கு செட்டில் பண்ணிட உடனே கேட்டா எப்படி தரது தலைவா முதல்ல இத வைங்க இனிமே அவன உயிரோட விட்டு வைக்கவே கூடாது கரெக்ட் இனிமேல அவன் உயிரோட இருக்கவே கூடாது நீ நம்ம ஃப்ரெண்ட் கந்தசாமி வீட்டுக்கு போ யாரு கள்ளனோட்டு கந்தசாமியா கடவுள் பக்தர் கந்தசாமி வீடியா இந்த வேலுப்பைய ஃபோன் பண்ணானா நான் கந்தசாமி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் நீ முன்னாடி போய் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை அவன் வந்துட்டு போன உடனே நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடு மத்தத நான் பாத்துக்கறேன் போனே நீடு நீங்க பேசுங்க அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவான் நீங்க வேலுசாமியோட பேசுங்க நான் கந்தசாமியோட பேசுறேன் நார போடு போணும் மாட்டிக்கிட்டான் வர ஹலோ ஏய் ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் ஏம்பா இன்னும் முக்கால் மணி நேரம் கூட ஆவல அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டீயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டல ஒன்னு கவலைப்படாத எல்லாம் அரேஞ்ச்மென்ட் நம்பர் 1 கொலகாரப்பேட்டை என்ன பேட்டை கொலகாரப்பேட்டை அங்க போனா உன் கணக்க தீத்துருவாங்க செட்டில் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன் இங்கிலீஷ்ல சொன்னா புரியுமா வெச்சிரு 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 தீந்தான் தலைவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குண்ணே வேலு அதே மாதிரி பண்ணிரணும் ஓகேண்ணே அனேகமா அவனா தான் இருப்பான் போய் பாரு சரிங்கண்ணா அடடே நீங்களா வாங்க வாங்க வாங்கத்தான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க வர்றது சம்பந்தமா முதலாளி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு எல்லாம் ரெடியா இருக்கு அது வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாலியா அடிங்க ரெண்டு குதிச்சுதுங்களே அதுங்கள நான் பார்க்கணும் போய் தாராளமா பார்க்கலாம் பாப்பா பாப்பா ஐயா உங்களை பார்க்கணுமா அதே Dressல அப்படியே வாங்க இதோ வந்துடுறாங்க வாங்க வாங்க பட்டங்கனா அண்ணே வேலு பின்னாலேயே போறேன் அவ எங்க போறான் எங்க தங்கி இருக்கான்னு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ற மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் சரிங்களா Thank you.
வச்சுக்கங்க. உடனே பிடிச்சிடலாம். ஜீப் இல்லையா? அதனால வாங்கியா கொடுக்க முடியும். என்னங்க ஐயாது? ஆ, வேற எடுத்து போங்க. ஓகே. நானா பொது நல தொண்டன். நீங்களா? நீங்களா? என்ன விஷயம்? அஞ்சாம் நம்பர் ரூம்ல ஒரு ஆசாமி கள்ள நோட்டோட தங்கி இருக்கிறதா? ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் சார். கள்ள நோட்டா இல்ல ஓட்டா? நோட்டு தான் சார். ஏன் ஓட்டுக்கு எனக்கு தான் சம்பந்தம் உண்டு. நோட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எவனாவது போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்பா? ரூம்க்கு அது தட்டிறதா? நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே? இப்பதான் நாட்டை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்றீங்களே. வேற ஏதாவது ரூமா இருக்கும், போய் தட்டு போ. சாரி சார். வா இவன் அப்படி நில்லு. யாராவது கேட்டா ஐயா பிஸியா இருக்கான்னு சொல்லு. இப்படி நில்லு. கூட்டணியை பத்தி சிந்திக்க விட மாட்டீங்களே. குலகாரம் பெற்ற ஒன்னாம் நம்பர் வீட்டுக்கு உடனே போங்க. நீங்க அங்க போனீங்கன்னா லட்ச லட்சமா கள்ளநோட்டு கிடைக்கும். இதுக்கு என்ன ஆதாரம்? நான் சொல்றதுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்க அந்த வீட்டு ஹால நுழைஞ்ச உடனே ஒரு பிள்ளையார் படம் உங்களை வரவேற்கும். அந்த படத்துக்கு பின்னாடி கத்த கத்தியா கள்ளநோட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கத்தை தலைமுடி மாறி தங்க கம்பியாக்கி அதுக்கு கருப்பு டை அடிச்சு விக்கா தலையில மாட்டிக்கிட்டு இருப்பான். கொலகாரம் பேட்ட ஒன்னா நம்பர் வீட்டுக்கு உடனே போங்க. தங்கத்தை கம்பியாக்கி என் தலையில வச்சிருக்கேன்னு போலீஸ்காரங்க என் முடி எப்படி புடிங்கிட்டானுங்க. அது மட்டுமா, ஒரே கல்லுல அவன் ரெண்டு மாங்க அடிச்சுட்டான். நீங்க விட்ட கல்லு என் தலைமுடியவே புடிஞ்சிருச்சு. ஏயா, என் குறி தவறிடுச்சுன்னு குத்தி காட்டுறிய? அவனை பொறி வச்சு புடிக்கிறேன். புடிச்சிட்டேன், புடிச்சிட்டேன். என் முடிய புடுங்கின போலீஸையா? அது இல்லைங்க, ஐயா சொன்ன மாதிரி ஜட்ஜி பொண்ணு கிடைக்கல. உதவி போலீஸ் கமிஷனர் ஆறுமுகத்தோட பொண்ணை முடிச்சிட்டேன். பொண்ணுன்னா பொண்ணு, அது பொண்ணு. பத்தரை மாத்து தங்கம். ஆனா ஒரு சின்ன குறை. என்னையா சஸ்பென்ஸ் வைக்கிற? பொண்ணு போலீஸ் கமிஷனரோட வப்பாட்டி பொண்ணு. அவருக்கு பிறந்தது தானே? அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லைங்க. இத பாருங்க போட்டோ. பொண்ணு பேரு சாந்தி. முகூர்த்தம்னு சேர்ந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தலைவா, நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன், பின்னாடி பாத்துக்க. அப்போ நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் ஏற்பாடு பண்ணிட்டுமா? எல்லாத்தையும் முடிச்சிட்டுமா? அப்ப நான் வரட்டுமா? இது இதுவா? நிம்மதியா இருக்க முடியும். வாய்கூசாம சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்களே? மாமனார் ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டா மாப்பிள்ள நாலு வப்பாட்டி வைக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைக்குதுரா? அடேங்கப்பா! அது மட்டும் இல்ல, பதவி போயிடுச்சு அப்புறம் விளக்கேத்துறதுக்கு வேலைக்காரி கூட வரமாட்டா. பதவி இருக்கும் போதே எல்லாம் சாதிச்சுக்கணும்டா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்க ஜூனியர் சாணிக்கிய. போனு நீ எட, அது கட்ட வார்த்தை போன். ஹலோ, இது வரைக்கும். ஐயோ, இல்லன்னு சொல்லிருங்க. என் உடம்புல இனிமே ஒரு முடி இருக்காது. நீ விரிச்ச வலையில உங்களாலேயே மாட்டி விட்டம் பாத்தியா? கள்ள நோட்டு கொடுத்து கணக்கு தீக்க முடியாதுமா? நல்ல நோட்டு எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கிட்ட ஒப்படைச்ச வைரத்தையெல்லாம் பொற பொற உன் பொண்டாட்டிக்கு மாட்டி அழகு பார்க்கலாம் நினைச்சியா? அதுதான் கண்ணா நடக்காது. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த நிமிஷமும் என்னை சந்திக்க தயாராயிரு. நானும் சந்திக்க தயாரா இருக்கண்டா. தப்பிக்க மடைக்கு போறாங்க.
கல்யாண மண்டல கால் வைக்க போறேன்னே ஏன் கடத்திட்டு வந்த நீ நினைக்கிற மாதிரி காத்துறதோ மனைவியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதை இல்ல இது ஆடு நனைதேன்னு ஓன ஆழ்த கதை இது இதுதான் பெண் புத்திங்கிறது உனக்கு ராவண புத்தி இத பார் நீ அசோகவனத்து சீதையாக கூடாதங்கிறதுக்காக தான் இந்த தர்ம யுத்தம் உலகமே பாராட்டற நம்ம காவல் துறையில உயர்ந்த அதிகாரியா இருக்கறங்க அப்பா அவருக்கு போய் ஒரு அயோக்கியன் கொலகாரன் மருமகனா வரது மகா கேவலம் அதை விட அந்த அயோக்கியனுக்கு நீ மனைவியாகிறங்கிற பாரு அது மிகப்பெரிய அவமானம் இவ்ளோ தெரிஞ்சு நீ யோகியனா இருந்திருந்தா இது ஆரம்பிக்க தடுத்திருக்கலாமே சந்தேகம் இல்லாம நான் யோகியன் தான் ஆனா சர்வ வல்லமை படுத்த ஒரு அரசியல்வாதிய ஒரு சாமானியனால அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியுமா அதான் தாமதமானாலும் சமயம் பார்த்து ஒண்ணு தூக்கிட்டு வந்தேன் ஆதாரமும் சாட்சி இல்லாம நீ சொல்றத நான் நம்பணுமா என்ன குழந்தையோட வந்திருக்கேன்னு பாக்குறியா இது நான் கடத்திட்டு வந்த குழந்தை இல்ல ஒரு கடத்தல்காரனுக்கு பிறந்த குழந்தை இது யார் குழந்தை இருந்தா எனக்கு என்ன நீ கேட்டியே ஆதாரம் சாட்சி இதோ உயிருள்ள ஆதாரம் ரத்த சம்பந்தமான சாட்சி இதோட அப்பன் யார் தெரியுமா உனக்கு நிச்சயிக்கப்பட்டவன் அம்மா என் கூட பிறந்த தங்கச்சி இப்ப சொல்லு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அத நான் தடுக்காம இருந்திருந்தா என் தங்கச்சியோட ஆத்மா என்ன மன்னிச்சிருக்குமா சொல்லு நான் ராவணா நல்லவனான நீயே முடிவு பண்ணிக்க இத பாத்தீங்களா எல்லா பேப்பர்லயும் முக்கிய செய்தியா போட சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்ல டிவி வானொலி எல்லாத்திலயும் தெரிவிச்சிருக்கேன் விவசாய நிகழ்ச்சியில கூட சொல்ல சொல்லியிருக்கு உங்ககிட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்டே உழுகட்டும் அது மட்டும் இல்ல நம்ம படைங்க அந்த பயல ஜல்லட போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா செக்ஷனையும் முடிக்கி விட்டாச்சு இது உங்களுக்கோ எனக்கோ ஏற்பட்ட அவமானம் இல்ல எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட அவமானம் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் மாப்பிள என்னமோ சாந்தி கிடைச்சா போதும் உங்களை தான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்க மாமா கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க நான் வரேன் சின்ன வயசு ஏன் தலைவர் பொண்ணே ஓடி போச்சு அவர் உங்களை மாப்பிளேங்கிறாரு நீங்க அவரை மாமனாருங்கிறீங்க ஓடி போன பொண்ணு திரும்பி வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா அதை விடு அந்த பைய போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மள காட்டி கொடுத்துருவான் அதனால அவன் போனந்தான் போலீஸ்ல மாட்டணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணியா இந்தா ஐயோ சாப்பிடு நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன் என்ன குளிக்காம சாப்பிட மாட்டீங்களா அது சரி வாவா யோ 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 இப்படி கைய கலக்கிட்டா எப்படியா குளிக்கிறது என்ன இடுப்புல மாட்டிக்கா போய் அப்படி மரவுல குழி போ சீக்கிரம் குளிச்சிட்டு வா எவ்வளவு நேரம் குளிப்பேன் இந்த இழுக்கிற தண்ணி இல்லாத காட்டுல இருந்தா வந்த இந்த புரண்டு புரண்டு குளிக்கிற சீக்கிரம் குளிச்சிட்டு வாய் உங்களுக்கு பெரிய தொந்தரா போச்சியா எதுவுமே தெரியாத ஆளா இருக்க என்ன சரியாவே குளிக்க விட மாட்டேன்ற எல்லாம் எனக்கு தெரியும் நீ வா வா இவ உயிரோட இருந்தா நம்ம காதல் நிறைவேறாது தீர்த்திர வேண்டியதான்
எங்க வைத்தறிச்சல குட்டி அழுகிறதுக்கு ஊருக்குள்ள ஒரு கோயில் கூட கிடையாது. இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்றது? நீங்க சொல்ற விதத்துல இருந்தே உங்க வேதனை எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரமே இந்த கிராமத்துக்கு விமோசனம் கிடைக்கும். கோவில்ல இருந்து குடிநீர் வரைக்கும் நான் கொண்டு வந்து காட்டுறேன். அதுக்கு நான் அடுத்த தேர்தல்ல நீங்க தான் நிக்க போறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? வாக்குறுதி அள்ளி வீசுறீங்களே, அதான் கேட்டேன். இது வாயோட போற வாக்குறுதி இல்ல, மன உறுதியோட சொல்றேன். நீங்க எல்லாம் என் கூட ஒத்துழைச்சீங்கன்னா இதை நிறைவேற்றி காட்டுவேன். சேத்து அணைக்க துணிஞ்சு போட்டேன்டி.
வீரச்சேலைய இப்ப மாத்திக்க சேலைக்குள் என்னையே இழுத்து போட்டிக்க பாய் விரிச்சு படுத்துக்கலாம் வாடிக்குள்ள ஆசை பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு நெஞ்சுக்குள்ள இழுத்து இழுத்து போத்திக்கிட்ட போர்வைக்குள்ள பாடி இந்திரஜால கதைகள் எல்லாம் படிக்கலாம் புள்ள பாய் விரிச்சு படுக்கணும்னா ராசா ராசா என் பக்கத்துல நீ இருக்கணும் ராசா ராசா பாய் விரிச்சு படுக்கணும்னா ராசா ராசா என் பக்கத்துல நீ இருக்கணும் ராசா ராசா விளக்கைய இறக்கி முகம் பார்க்கணும் ராசா ராசா நான் விடிய விடிய கதை படிக்கணும் ராசா ராசா பாய் விரிச்சு படுத்துக்கலாம் பாடிக்குள்ள ஆசை பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு நெஞ்சுக்குள்ள எழுத்து இழுத்து போத்திக்கிட்ட போர்வைக்குள்ள பாடி இந்திரஜால கதைகள் எல்லாம் படிக்கலாம் டாக்டர் எங்க போறீங்க உங்க ஐயாவுக்கு நெஞ்சுவலி டாக்டர் யார பார்க்கணும் ஒண்ணும் இல்ல உங்க ஐயாக்கு இடுப்புல வலி அதான் போ ஹலோ யார் அது ஐ தர்மாமீட்டர் ஐ டாக்டர் என்ன விஷயமா வந்தீங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே புறப்பட்டு வாங்கன்னு உங்க பிஏ போன் பண்ணார் டே ஓட்டா நமக்கு பாக்கெட் சாரா இருந்தாங்க லைக் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வர சொன்னியா நான் ஒண்ணும் போன் பண்ணலீங்களா கரெக்ட் இதே குரல் தான் எனக்கு போன் பண்ணிச்சு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்க வேலு அடி எடுத்து ஒரே அடியா போயிருவேன் பூரா இறங்கி போச்சப்பா ஒரு பாட்டில் வேஸ்ட் சுட்டுடாத நல்ல நண்பன் செத்துட்டானு பின்னாடி வருத்தப்படுவேன் நாம கொள்ளை அடிச்ச பணம் நகை எல்லாம் எங்க வச்சிருக்கேன் சேஃபா சேஃப்ல வச்சிருக்கேன் காட்டு அமிக்கிடாத தள்ளி நில்லு ஏய் எங்க வச்சிருக்க மெத்தையில மெத்தையில மெத்தைக்கு கீழே எடு எடுடா இரு பயத்துல லூஸ் ஆயிடுது கூட்டணி இல்லாத சுய சம்பாரிப்பு தனியாவே நிறைய வேலை செஞ்சிருக்க பெரிய மனுஷா அதுல போடு ஐயோ லட்சுமி மேலே படுக்க சொல்ற பாடுறா தலைவர் கூப்பிடுறாரு வாப்பலாம் சார் ஐயா கூப்பிட்டாங்களா ஐயாவுக்கு கடுமையான நெஞ்சுவலி வந்திருக்கு சீக்கிரம் போய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க போங்க மறுபடியும் ஐயா நல்லா இருந்தாரு இப்ப இப்படி ஆயிட்டாரு
லாரியில வந்தவன் தோரண தலை மாட்டிட்டானா என்னன்னு போய் பாப்போம். டேய் இறக்குங்கடா. நம்ம தலைவர் ஏன் தலைவர் உங்களுக்கு இந்த நிலைமை? உங்க பேர் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எது கேட்டாலும் ஊமஜாடியிலே பதில் சொல்லுங்க. வாய் திறந்து பேசுங்களேன். பிளாஸ்டரிய வேற போட்டு விட்டாங்களா? எரியுதே என்ன பண்ண உடனே இந்த பிளாஸ்டரி எடுக்கிறது இல்ல? சொன்னா தானே எடுக்கிறதுக்கு. விட்டா தானே அதுக்குள்ள வாயில வச்சு ஒட்டிட்டாங்க. ஆஹா, நீங்க தான் உண்மையான தலைவர். வாக்குறுதை நிறைவேற்றலைனா தலைகளை தொங்க விடு சொன்னீங்கல்ல, தொங்க விட்டானுங்க. நானா செஞ்சேன்? அந்த வேலு பயமார் வேஷத்துல வந்து என்ன ஏமாத்திட்டா, கேவலப்படுத்திட்டா. அவனுங்களை சும்மா விட கூடாது, வாங்க பின்னால. அவுத்து விடியா? அவுத்து விடலையோ, ஆஸ்பத்திரில இருந்து வந்த மாதிரியே இருக்கு. இருங்க அவுத்து விடுறேன். அவரே அவரே தலைவரோட பணம். உங்களை மாதிரி நாணயமானவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு அவர் உத்தரவு. ஊர் கூடி தான் தேர்தெடுக்கணும். பொதுப்பணிக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். எங்களை ஒதுக்கி வச்சா எப்படிங்க? அதுக்காக ஒரு கமிட்டி போடுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவரா இருந்து நாங்களே பாத்துக்கிறோம். ஏயா பதவி பதவி அலையறீங்க. நீங்க எல்லாம் பெரியவருக்கு பக்க பலமா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், தலைவருக்கு விளம்பரம்னா பிடிக்காது. அதனால நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு திறப்பு விழா தேதியும் குறிச்சிட்டு அப்புறமா போய் தலைவரை பாருங்க, கண்டிப்பா வருவார். தம்பி, எங்களுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணி பாடுபடுறீங்களே, உங்க பேரையாவது தெரிஞ்சுக்கலாமா? என் பேரா? உங்கள் நண்பன் வச்சுக்கோங்களேன். எனக்கும் விளம்பரம்னா பிடிக்காது. வாங்க 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 வாங்க. கோயில் இல்லாத ஊர்ல கோயில கட்டி கொடுத்து எங்க குறைய தீர்த்துட்டீங்க. உங்க கையாலேயே அதை திறப்பு விழா பண்ணணும். நம்ம திருடின சிலை இங்க எப்படி வந்தது? வேலு பய வேலையா இருக்குமா? உங்களை உள்ள வைக்கணும் தலைவர. உங்க உருவத்தை சிலையாக்கி உள்ள வைக்கணும்னு பஞ்சாயத்துல கூட தீர்மானம் கொண்டாந்துட்டோம். நான் என்ன ராஜராஜ சோழனா? சிலை செஞ்சு கோயில் உள்ள வைக்கிறதுக்கு உங்க உள்ளத்துக்குள்ள வச்சா போதும். அது சரி, இந்த திருப்பணியை செஞ்சு புகழ் பூரா எனக்கு கொண்டு வந்த அந்த நல்ல உள்ள யாரு பாக்கணுமே? நீங்க அனுப்பிச்சு வச்சதான அந்த ஆளு உங்க நண்பர் தானே? அவரு நண்பரா? பல இடத்துல திருப்பணி செய்யறதுனால யாருன்னு தெரியல. அவர் பேரு தெரியுமா? அந்த ஆசாமி பேரு ஏதோ சாமின்னு வரும். சாமியா? துரசாமியா? இல்லையே. சின்ன சாமியா? அதுவும் இல்லையே. பெரிய சாமியா? இல்ல. மடசாமியா? வேலுச்சாமியா? நாங்க ரெண்டு பேர் மட்டும் போய் அந்த நல்ல உள்ளத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு அவரை இங்க அழைச்சிட்டு வந்து அவர் கையாலே மத்ததெல்லாம் திறக்க வைக்கிறேன். நாங்க ரெண்டு பேர் மட்டும் போறோம், போலாமா சாமி? வாங்க, நீங்க நல்லா சாமி கும்பிடுங்க, வரேன். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? என்ன மலைய பார்த்து மலைப்பா இருக்கா? இல்ல, களைப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா. அவ யார மாத்திட்டாங்களே? முடியல. நல்லவனை பாக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தொப்பைய குறை, வா. ரொம்ப நல்லவர் போல இருக்கு. வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. மலையில ஏறி வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப சொல்லு. அந்த வேலுசாமியை காட்டுறேன். உனக்கு அந்த கஷ்டமே வேணாம். இந்த தாடிக்குள்ளதான் ஒளிஞ்சிரு. பேடி நீ பொன்மான் நினைச்சு உன்னை பின்தொடர்ந்து வரல. நீ மாயமான்னு தெரிஞ்சு உன்னை மடக்க வந்த. இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. யாரு? நானா இல்ல நீயா? அது முடிவுல தான் தெரியும். ஆனா உன்னோட முடிவு ஏற்கனவே முடிவாயிருச்சு. இருந்தாலும் நீ என்னோட தனிப்பட்ட விரோதி மட்டும் இல்ல, பொதுஜன விரோதி. அதனால தான் நீதி விசாரணை செய்ய இங்க கூட்டிட்டு வந்த. நீ யாரா என்ன நீதி விசாரணை செய்யறதுக்கு? நீ என்னோட சேர்ந்து கூட்டு கொள்ளடிச்ச குற்றவாளி தான்டா. அது உன்னோட சகவாச தோஷத்தால ஏற்பட்ட கரை. அந்த பாவத்தை நான் ஜெயில போய் கழுவிட்டு வந்துட்டேன்.
ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன நீதி விசாரணை செய்யற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா போடாங்க என்ன தேர்ந்தெடுத்த மக்களை அதை பத்தி கவலைப்படல உனக்கு என்ன திடீர் அக்கற அவங்களுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் கொஞ்சமா தெரிஞ்சவங்க கொதிச்சு ஏழ மாட்டாங்க உன்னை பத்தி எனக்கு தானடா அதிகமா தெரியும் அதனால தான் இந்த திடீர் அக்கற அப்படி பார்த்தா அதிகாரத்துல இருக்கிற யாராவது ஒருத்தனை சுட்டி காட்றா தவறு செய்யாதவன் அவனுடைய யோகியதையை நான் பட்டியல் போட்டு காட்றேன் ஆனானப்பட்ட மகாத்மாவே இமாலய தவறு பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டிருக்காரா அடச்சி மகாத்மாங்கற போர்வேல மறைஞ்சுக்க பார்க்காத மன்னிக்க முடியாத குற்றவாளி நீ இந்த குற்றவாளிக்கு 1.5 லட்சம் ஓட்டு போட்டு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்களே பொதுமக்கள் அவங்க குற்றவாளி தாங்க ஜனங்க ஏமாற முட்டாளங்களா இருக்கிற வரைக்கும் என்ன போல ஏமாத்துற புத்திசாலிங்க நாட்டுல இருக்கத்தான் செய்வாங்க அந்த சின்ன குற்றவாளிகளுக்கு இந்த பெரிய குற்றவாளி தலைவனா இருக்கிறது தான் பொருந்தும் ஆனா இந்த அப்பாவி மக்கள் உன்னை அடையாளம் கண்டுக்குவாங்க அடையாளம் கண்டுகிட்டா என் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிருமா அப்படி இல்லனா அடுத்த கட்சிக்கு தாவிக்கிறேன் இல்ல புது கட்சி ஒன்னு ஆரம்பிச்சிக்கிறேன் பல தலைவர்கள் என்னுடைய வழிகாட்டிடா அவங்களுக்கெல்லாம் நான் கொள்ளு பேரண்டா இந்த தொகுதி இல்லனா வேற ஒரு தொகுதி 10க்கு 50 கொடுத்தா ஏன் புட்டி நிறைஞ்சிட்டு போகுது கோடி கணக்கில் சம்பாதிச்சிருவேண்டா என்ன துடிச்சலா சொல்றா பாத்தீங்களா அப்போ என் தங்கச்சி அடுத்தவ மனைவி இவங்களெல்லாம் கெடுத்தியே அது எதுக்கு அடையாளம் நான் முற்றும் திறந்தவன் இல்லைன்றதுக்கு அடையாளம் ஒரு சிலைக்கு பின்னாடி 4 கொலை நடந்துச்சே அது கூட உன் வீரத்துக்கு அடையாளம் தானே என்ன போல புத்திசாலிகளுக்கு விவேகத்தின் அடையாளம் காக்கி சட்டைய கை கட்ட வச்சு கருப்பு சட்டைய வாய் பொத்த வச்சியே அது எதுக்குடா அடையாளம் சர்வ வல்லமை பொருந்திய என் பதவியின் அடையாளம் சபாஷ் ஒப்புதல் வாக்குமூலம் நல்லாவே கொடுத்துட்ட தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீதி தேவதைய பிரார்த்தனை பண்ணிக்க அன்னைக்கு நான் சொல்ற போது என்ன பைத்தியம்னு சொன்னீங்க இன்னைக்கு ஊரே கூட்டி மலை மேல ஸ்பீக்கர் கட்டி சொன்னா தான் ஒத்துக்குவீங்களா முட்டா பசங்களா இங்க பாத்தியா உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரியணும் உன் அயோக்கியத்தனம் எனக்கு மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல இந்த ஊருக்கெல்லாம் தெரியணும் அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பூவா தலையா போட்டு பார்த்து தான் ஏற்கனவே ஒரு தடவை நீ தப்பிச்சிருக்க இப்போ அதே முறைய தன்ன கையாள போறேன் பூ விழுந்தா உனக்கு விடுதலை தலை விழுந்தா தப்பாது முத்தலை
அரசியல்வாதியா இருந்த இந்த திருடனை பிடிக்கத்தா நீங்க மாறுவேஷத்துல என்ன பின்தொடர்ந்து வந்தீங்களா? நீ உங்க கூட காதலியா நடந்துகிட்டேன்னா காவல்துறையை சேர்ந்தவ. இவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சிஐடி. நீதி நிர்வாகத்துல தலையிட்டு அதை நாசம் செய்யற அரசியல்வாதிகளோட முடிவு அநாத சாவுதான். போலீஸையும் சட்டத்தையும் போலிகள் கொஞ்ச காலம்தான் ஏமாத்தலாம். கடைசியில நீதிதான் ஜெயிக்கும். நீ செஞ்ச தீமைகளை விட நன்மைகள் அதிகம். அதனால மேலிடத்துல சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி தரேன். Thank you, sir. சொத்து பேரனுக்கு thank you.